மை டீம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புவியியல் மேல்நிலை 2வது ஆண்டு புக் பேக் கொஸ்டின் 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொருளடக்கம், மக்கள் தொகை புவியியல் பேஜ் நம்பர் 1. மக்கள் தொகை புவியியல், சரியான விடையை தேர்ந்தெடு. டேஸ் என்பது மக்கள் தொகை புள்ளி விவர படிப்பாகும். இது மக்கள் தொகையின் அளவு, அமைப்பு மற்றும் பரவல் ஆகியவற்றோடு பிறப்பு, குடிபெயர்வு, முப்படைத்தல் மற்றும் இயல்பு இவற்றைக்கேற்ப நிகழும் கால இடமாற்றம் ஆகியவற்றை பற்றிய படிப்பாகும். ஆன்சர் ஆ, மக்களியல். செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இவற்றுள் இவை அதிக மக்களடர்த்தி கொண்ட பகுதி அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் இ, சகார கிழக்கு, சைபீரியா மற்றும் பட்டகோனிய பகுதி. தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எவை மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி? பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளி. அமெரிக்கா, ஐக்கிய நாட்டின் மத்திய பகுதி, வெப்ப மண்டல, மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு ஐரோப்பா. இந்தியாவின் தக்காண பீடபூமி, மத்திய சீனா, மெக்சிகோ பீடபூமியின் தெற்கு பகுதி, வடகிழக்கு பிரேசில் மற்றும் மத்திய சிலி வெப்ப மண்டல, மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு ஐரோப்பா. தென் அமெரிக்காவின் ஆமோசன் பகுதி மற்றும் ஆப்பிரிக்காவில் காங்கே, கனடாவின் ஆர்டிக் பகுதி மற்றும் துருவ பகுதி. ஆன்சர் இ, 1, 2 மற்றும் 3 மட்டும். பின்வரும் வாக்கியங்களில் ஒன்று உண்மை அல்ல. ஆன்சர் இ ஆப்ஷன், உலகிலேயே சிங்கப்பூரில் தான் மிக அதிக சதவிகிதத்தால் விளைநிலங்கள் காணப்படுகின்றன. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. குறிப்பீடுகளை பயன்படுத்தி விடையளி. ஆம். ஞாயிஞ்சர், மிக அதிக இனப்பெருக்க விகிதம். சிங்கப்பூர், மிக அதிக ஊட்டச்சத்து விகிதம். பார்க்கினே பாசே பாசோ, மிக குறைந்த கல்வியறிவு விகிதம். லாட்பியா, மிக அதிகமான பாலின விகிதம். ஆன்சர் ஆ. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபஸ்ட்டு, செகண்ட். பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான வாக்கிய தேர்ந்தெடு. வாக்கியம், உலக மக்கள் தொகை வளர்ச்சி அதிக சதவீதத்தில் வளர்ச்சி குன்றிய நாடுகள் காணப்படுகிறது. காரணம், வளர்ச்சி குன்றிய நாடுகள் அதிக பிறப்பு விகிதத்தையும் குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளன. ஆன்சர் இ, வாக்கியமும் காரணமும் சரியே. அறிவு புலப்பெயர்ச்சி தொடர்பான பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. வாக்கியம் 1, அறிவு புலப்பெயர்ச்சியை பெறும் நாடுகள் மிகவும் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை பெறுகிறது.
வாக்கியம் 2 கல்வி மற்றும் சுகாதார செலவுகள் இப்பிரிவினரின் சொந்த நாட்டிற்கு திருப்பி செலுத்தப்படுவதில்லை. ஆன்சர் இ. வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானவை. வாக்கியம் 3 தவறானது. கொடுக்கப்பட்டுள்ள 1 அதிக மக்கள் தொகை பிரச்சனைக்கு தீர்வல்ல. ஆன்சர் இ. பெரிய அளவு குடும்பத்தை ஆதரிப்பது. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. ஆன்சர் இ. அதிகரிக்கும் வேலை வாய்ப்பின்மை, குற்றம் மற்றும் வன்முறை ஏற்பட காரணம் குறைந்த மக்கள் தொகையாகும். பின்வரும் வாக்கியங்களில் மற்ற எல்லாம் சரியானவை, ஒன்றை தவிர. ஆன்சர் ஆ. இந்தியாவின் மக்கள் அடர்த்தி சதுர கிலோ மீட்டருக்கு 350 பேர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.